சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என் கூட ஒரு தம்பி கேமராமேன் தம்பி ட்ராவல் பண்ணுறாப்புல, நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிடுவேன். ஸோ சாப்பிடணும்னா தம்பியை கூப்பிடுவேன், வா தம்பி சாப்பிட்லாம், ஆனால் பசிக்க மாட்டேங்குதுண்ணா, அப்புறமா மதியானமாக சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி மதியானமும் கூப்பிட்டாலும் மதியானமும் பசி இல்லைன்றோம். அதுக்கு என்ன காரணம்? அது வந்து நம்ம ஹோமியோபதியில் சரி பண்ண முடியும், தாராளமாக சரி பண்ணலாம். பசி இன்மை அப்படிங்கிறதே ஒரு நோய் தான், ஆங்கிலத்தில் அனோரிக்ஸியா அப்படின்னு சொல்லுவோம். தினமும் ஒவ்வொருத்தரும் ஒரு இரண்டு வேளையோ அல்லது மூன்று வேளையோ உணவை எடுத்துக்கொண்டால்தான் அந்த உடல் வளர்ச்சியும் இருக்கும், உடல் சக்தியும் பெறும். அப்படி பெறும் பொழுது மட்டும்தான் அவர்களால் நல்ல துடிப்பாக அடுத்தடுத்து வேலைகளை செய்ய முடியும். இப்படி தினந்தோறும் சாப்பிட வேண்டிய அந்த சக்தியை பெற வேண்டிய, உடல் வளர்ச்சியை கொடுக்க வேண்டிய உணவினை எடுத்துக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு தான் பசியின்மை, அந்த அனோரக்ஷியா. உங்கள் நண்பரும் அப்படி அதில் தான் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன். இதற்கு காரணம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். காரணம் என்னென்னா, இந்த காலத்தில் இளைஞர்களாகட்டும் இளைஞிகளாகட்டும் சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம், ரொம்ப இதாயிருவோம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிடாமல் அதை வந்து தள்ளி போடுறாங்க. அடுத்து மன அழுத்தம், துக்கம், இது வந்து பசியின்மையை கொண்டு போயிடும். அப்புறம் சாப்பிடக்கூடிய ஏதாவது மருந்துகளை சாப்பிட்டாங்கனாலோ அல்லது உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு போன்ற பிரச்சனைகள், கேன்சர் போன்ற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட முடியாது. ஸோ இப்போ இது வந்து அடிப்படையான காரணங்களாக இருக்குது. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், பசியின்மையினால் என்ன பாதிப்பு ஏற்படும் உடல் கூறுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு லிவரும் ஸ்பிளீனும் ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிரும். லிவர் ஸ்பிளீனில் ஃபங்க்ஷன் குறையும் பொழுது மட்டும்தான் அந்த பசியின்மை வந்து அதிகபட்சமாக இருக்கும். அந்த பேக்ரியாட்டிக் ஜூஸ் வந்து சரியாக சுரக்காமல் போயிடும், அது அந்த என்சைம்ஸ் கிரியேட் பண்ணாமல் பசியின்மை தன்மையை ஏற்படுத்துது. ஸோ இப்போ இதனால் என்ன விளைவுகள், உடலில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, உடல் சோர்வு, முதல்ல உடல் சோர்வு, உடல் தளர்ச்சி ஏற்படும். அவங்களால வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, எந்த ஒரு இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஹீமோக்ளோபின் லெவல், உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சி போயிடும். அப்போ இரத்த சோகை அப்படின்னு சொல்வோம், அப்போ அந்த அனிமிக் கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, கைகால்கள் வீக்கம் ஏற்படும், நோய் தொற்று அதிகமாக ஏற்படும், தூக்கம் வராது. அப்புறம் எந்த ஒரு செயலையும் அவங்களால செய்ய முடியாது, மலச்சிக்கல் ஏற்படும், சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும், ஹார்ட் பாதிப்பு ஏற்படும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாகவும் இருக்கும். இது பொதுப்படையாக இருந்தால் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், எக்ஸஸாக மென்சஸ் போகிறது, குறைவாக மென்சஸ் போகிறது, வெள்ளைப்படுறது, கேன்சர் ஏற்படுறது, இது எல்லாமே இந்த இரத்த சோகையினால், ஹீமோக்ளோபினால் குறைவுனால், லிவர் பாதிப்புனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம், இதை எப்படி சரி பண்ணலான்னா, காய்கறிகள், கீரைகள், சூப்பு, சத்தான உணவுகள், இதை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெறும் சாதம்,
சாதம் சாம்பார் ரசம் மோர் இந்த லெவலில் போயிடுறாங்க. பணம் நிறைய செலவு பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, சத்தான உணவுகளை எடுக்கிறதில்ல. கீரைகளாக அது ஒதுக்கி வச்சுருவாங்க, காய்கறி பொரியலாக அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டுக்காக என்னென்னலாம் போடுறாங்களோ ஹோட்டலாக இருந்தாலும் சரி, இது இன்றைக்கி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துலேயும் சரி அல்லது எங்கே போனாலும் தடுக்கி விழுந்தால் ஹோட்டலாக தான் இருக்குது. அங்கே அந்த ஹோட்டல் உணவுகள் வந்து என்றைக்குமே ஒவ்வாத விஷயத்தை தான் கொடுக்கும். எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் வயிறு எரிச்சல் வந்துடும், மோஷன் போகிறது இதாகவும் பைல்ஸ் வர்றது ப்ளீடிங் வர்றது எல்லாமே நடக்குது. அதனால் ஆசைக்கு ஒரு நாள் என்னால் போய் சாப்பிட்றாமே வெளியே தொடர்ந்து நம்ம இது மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக நல்ல இது பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இது எந்த காரணத்தினால இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அந்த காரணியை நீக்கணும். அவ்வளோ சொல்கிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அந்த நோய் வருவதற்கு அந்த பசி இல்லாத நிலை ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பார்த்து மருந்து கொடுக்கணும். அது ஹோமியோபதி டாக்டரால் செம்மையாக செய்ய முடியும். அப்படி கொடுக்கும் பொழுது வித்தின் எ மந்த் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு நல்லா அவங்களுக்கு பசி எடுத்து நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியும். அதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பெறும். அதனால் இந்த உணவு பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் மத்தியில் குழந்தைகள் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அதை வந்து ஒன்று நாம் வந்து முழுமையாக சரி செய்து கொள்வதற்கு ஹோமியோபதி சிறந்த சிகிச்சை முறைகளை கொண்டிருக்குது, மருந்துகளை கொண்டிருக்குது. அதை பயன்படுத்தி நலமுடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.